இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அக்கா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டேரி அம்மன் பார்டர் போடுறது வந்து எப்படி அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு தான் நான் வந்து கிளியராக வந்து காமிச்சின்னு இருக்கேன். ஸோ நம்ம வீடியோலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நைட்டு வந்து பண்ணுற வாசி நம்ம வந்து காட்டேரி அம்மன் கும்பிட்றது நைட்டு தான் கும்பிடுவோம், அது வந்து அவ்வளோ கிளியராக இருக்காது. ஸோ இப்போ வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் வந்து காட்டேரி அம்மனுக்கு வீடு கட்டுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்டேரி அம்மனுக்கு வந்து சேரீ வைப்போம்ல, பிளாக் கலர் சேரீ, அந்த மஞ்சள் குங்கும், அந்த அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா திருநூறு எல்லாம் வைப்போம். காட்டேரி அம்மன் சாமானன்னு கேட்டாவே எல்லா இடத்துலையும் எஸ்பெஷலி தமிழ்நாடு சைடெல்லாம் வந்து கிளியராக வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு கடையில் ஒரு ஒரு மாதிரியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, செட்டாக ஒரே வாட்டி கொடுத்துருவாங்க. ஸோ அதுதான் வந்து இங்கே வைக்கணும். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது காட்டேரி அம்மன் கும்பிடும்போது 9 லைக்கணும் பிள்ளையர் வைக்கணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வச்சு இந்த கார்னரில் கண்டிப்பாக ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு பிள்ளையர் இது வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3, 11 வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னாக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது 9 தான் இருக்கணும். 9லையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூலையில் பிள்ளையர், இந்த மூலையில் ரெண்டு பிள்ளையர், எல்லா விதத்துலையும் ரெண்டு ரெண்டு பிள்ளையர் தான் வைக்கணும். பட் என்னன்னா மண்ணில் பிடிச்சி இப்படி வைக்கணும் கொலக்கட்டை மாதிரி. ஸோ புடி கொலக்கட்டை இருக்கும் இல்லையா, ஸோ அது மாதிரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு தான் வைக்கணும். பட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா 9 தான் வைக்கணுமா. ஸோ எனக்கு வந்து செய்யலை, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது எனக்கு செய்யலை. ஆனால் நாங்கள் வந்து மொட்டை அடிக்கும் போது தான் நாங்கள் வந்து செஞ்சோம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது பார்த்திங்கன்னா பிகாஸ் ஏன் வந்து 9 வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கனாக்கா பிகாஸ் நம்ம வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது நம்ம வந்து காவு கொடுக்க மாட்டோம், நம்ம வந்து ஜஸ்ட் வந்து கோழி நான்வெஜ் செஞ்சு தான் படிப்போம். ஆனால் நம்ம மொட்டை அடிக்கும் போது கண்டிப்பாக நம்ம காவு கொடுத்தது தான் நம்ம வந்து பூஜை வந்து ஆரம்பிப்போம். அதுக்கு தான் வந்து 11 வைக்கணுமா. அண்ட் தென் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த காட்டேரி அம்மன் பூஜைக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன வைக்கணுன்னாக்கா ஒரு தட்டு மாதிரி மண்ணில் வந்து சின்னதாக தட்டிட்டு அப்புறமா ரெண்டு ரெண்டு இங்கே ரெண்டு பிள்ளையர் அதே மாதிரி தட்டு 1, 2 பிள்ளையர் எல்லாம் வச்சுனே வரணும். அந்த தென் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை பாக்கு பூ அப்புறமா பார்த்திங்கன்னா இது மேலே வந்து இது மேலே வந்து பார்த்திங்கன்னா அருகும் புல் இருக்கு இல்லையா, அந்த பிள்ளையருக்கு வந்து அருகும் புல் வந்து வைக்கணும். ஸோ எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் வச்சுன்னு வரணும். அந்த தென் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து இங்கே தான் வந்து பூஜை பண்ணணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நம்ம மண்ணில் தானே கட்டணும் இப்படி இப்படி ஜம்ப் பண்ணுவாங்க, அது மாதிரி பண்ணக்கூடாதான். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெயிலேருந்து தான் நம்ம வந்து காட்டேரி அம்மன் பூஜைக்கு வந்து இங்கே எல்லாமே வந்து அந்த தட்டில் வச்சுட்டு அந்த இது பண்ணணும். அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த புடவை அப்புறமா யார் வந்து காட்டேரி அம்மன் பூஜை பண்ணாங்களோ அவங்க மட்டும்தான் கட்டிக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா பூஜை ஆன உடனே வந்து கட்டிக்கணும். அந்த புடவை வந்து தண்ணி நினச்சிட்டு நம்ம வந்து ஒன்றுத்தினோம். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து சேம் பர்சன் தான் கட்டணும். இன்கேஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது கண்டி காட்டேரி அம்மன் பூஜை பண்ணாக்கா நானும் எங்கள் ரிலேட்டிவ் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது காட்டேரி அம்மன் பூஜை பண்ணாங்க. நான் அப்போ வந்து பார்த்தேன் அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா அவங்க வந்து கட்டிக்கின பேருக்கு அப்புறமா மடி கட்டினாங்க. மடி கட்டுறதுன்னா எனக்கு என்னன்னு தெரியல, நான் வந்து கேட்டேன் என்ன இதுன்னு சொல்லிட்டு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு குழந்த பொம்மை அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஒரு ஏதோ ஒரு 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 துணிங்க ஒரு பாய் பேபி துணி இல்லைன்னா கேர்ள் பேபி துணி எதுனா துணி வச்சு அப்புறமா வெத்தலை பாக்கு பூ தேங்காய்லாம் வச்சு மடி கட்டிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு ஸோ அது வந்து பண்ணாங்க. அண்ட் தென் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா லைக்கணும் இங்கே வந்து தான் நம்ம வந்து சரி இங்கேயும் நம்ம வந்து தட்டு வச்சு தான் நம்ம வந்து தான் நார்மலாக இங்கே வந்து 11 வச்சுக்கிறோம் இல்லையா. ஸோ இங்கே வந்து வைக்கும் போது நம்ம ஜஸ்ட்டு இது தான் பண்ணுவோம், நம்ம ஃபார்முலா நம்ம வந்து உள்ளே எல்லாம் பூஜை சாமானும் வச்சுட்டு பண்ணுவோம். இங்கே வந்து பண்ணும்போது என்ன ஆகும்னாக்கா நம்ம வந்து நம்ம நார்மலாக தீபார்த்தனை இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வச்சுட்டு ஜஸ்ட் இங்கே வந்து பூஜை பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். சில பேர் என்ன பண்ணுறாங்கனாக்கா இங்கே கூட வச்சு ஏற்றுறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா கணக்கு வந்து 12 ஆகிடும். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா 11 வரணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பூஜை சாமான வச்சு தான் நம்ம வந்து கும்பிடணும். அது வந்து பார்த்திங்கன்னா அம்மன் வந்து வக்கார இடம். அப்புறமா பார்த்திங்கன்னா அம்மனுக்கு வந்து தீபார்த்தனை கொடுக்குறது வந்து இங்கே வச்சு நம்ம வந்து தீபார்த்தனை கொடுக்குறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது அவுட் ஆஃப் த ஹவுஸ் பட் ஸ்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோயிலில் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தீபார்த்தனை கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலாண்டே வந்து வலுக்கு ஏற்றிருக்க மாட்டோம், நம்ம வந்து கொஞ்சம் தூரமாக தான் ஏற்றிருப்போம். ஸோ அப்படி கணக்காம். ஸோ அப்படின்னு வந்து சொன்னாங்க. அப்புறமா இன்னொன்று பார்த்திங்கன்னா அது வந்து பக்கத்தில் இருக்கிறதுனால அம்மனுக்கு வந்து கொஞ்சம் சூடு தகுந்த மாதிரி ஆகுமா. ஸோ அது மாதிரி அது காட்டேரி அம்மனுக்கு வந்து அது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தூரமாக வந்து செய்யறது. அப்புறமா இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம வந்து
நம்ம வந்து சமைக்கிறோம் இல்லையா, அந்த ஃபுட்டெல்லாம் மட்டும் இங்கே வைக்கணும். ஒரு ஒரு இலை போட்டுட்டு நம்ம வந்து வைக்கணும். அப்புறம் பார்த்திங்களன்னா என்னென்ன ஃபுட்டு வைக்கணும் அப்படின்னு வந்து நான் இது குவிக்காக வந்து சொல்லிடுறேன். ஒன்று வந்து பார்த்திங்களன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு முட்டை, அப்புறமா சிக்கனோ இல்லை மட்டனோ எதுனாலும் கண்டிப்பாக கருவாட்டு குழம்பு, அண்ட் தென் பார்த்திங்கன்னா கொலக்கட்டை, ரைஸு, சாம்பார், முருங்கைக்காய் பொரியல், அண்ட் தென் ரெண்டு ரகமான பொரியல் எது வேணால் இருக்கலாம், முருங்கைக்காய் பொரியல் ஒன்று இல்லை வாழை பொரியல் எதுனா ஒன்று சேர்த்துக்கலாம். அப்புறமா பார்த்திங்களன்னா இன்னொன்று வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து இந்த சாப்பாட்டை வந்து காட்டேரி அம்மன் இருக்கிறவங்க மட்டும்தான் சாப்பிட்ணும், வேறு யாருமே சாப்பிடக்கூடாது. இன்கேஸ் அப்படி சாப்பிட்டா அது ஏதோ சொல்கிறாங்க, பட் என்னென்னா அவங்க மட்டும்தான் சாப்பிட்ணும். அப்புறம் மீந்த சாப்பாட்டை வந்து பார்த்திங்களன்னா நம்ம வந்து பசுவுக்கு வந்து கொடுத்துடலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா எதனா நாய்க்கு அப்படி பட்டணத்துக்கு எதுனா கொடுத்துடலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. பட் என்னென்ன ஸோ அப்புறமா இன்னொன்று பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பூஜை பண்ணுற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாய் பேபி இன்க்ளூடிங் குழந்தை கூட பாய்ஸ் வந்து அந்த பூஜை பண்ணுற இடத்துல இருக்கக்கூடாது. ஒன்ஸ் பூஜை லென்ஸ் வந்து இந்த பூஜையில் வந்து கலந்துக்கூடாது. இன்னொன்று பார்த்திங்கன்னா காட்டேரி அம்மன் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து காட்டேரி அம்மன் பூஜையில் வந்து கலந்துக்கணும். அண்ட் தென் இன்னொன்று பார்த்திங்கன்னா காட்டேரி அம்மன் பூஜை சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பூஜை பண்ணும்போது எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க இல்லையா, லைக்கணும், ரொம்ப பயபக்தியோடு பண்ணணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த காட்டேரி அம்மன் பூஜை லைக்கணும், பண்ணுறப்பும் சரி பண்ண பிறக்கும் சரி அந்த ஒரு லைக்கணும், அந்த நம்ம வீடு கட்டுறோம் இல்லையா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து நைட் வந்து அப்படியே விட்டுணும். வரும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி போட்டுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தண்ணி போட்டுட்டு மஞ்சள் பொடி போட்டுட்டு அது வந்து வர வெயில் வந்து தொளிச்சின்னு வரணும், அப்படி வந்து வீட்டுக்கு வந்துடணும். அண்ட் தென் இன்னொன்று பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த வீடெல்லாம் வந்து எப்படி திரும்பி எப்படி வந்து பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்கேஸ் கோயில் பண்ணிங்கன்னா அவங்க உடனே வந்து க்ளீன் பண்ணிவிடுவாங்க, லைக்கணும் மறுநாளோ என்னவோ க்ளீன் பண்ணிவிடுவாங்க. பட் என்னன்னா நம்ம வந்து என் குழந்தை வந்து மாங்காய் பையன் சாப்பிட்டுன்னு அப்படியே வைக்கிறான், எதுவும் பண்ண முடியாது, சாரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் நம்ம வந்து மெத்த மேலே மாடி மேலே, நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாடி மேலே தான் பண்ணோம், எங்கள் ரிலேட்டிவ்ஸ் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா மாடி மேலே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் வந்து மாடி மேலே பார்த்து பண்ணோம். சரி, அது வந்து பார்த்திங்கன்னா அது மறுநாள் வந்து யாரும் பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்தில் வந்து தள்ளாதீங்க, ஜஸ்ட் அந்த புளியரெல்லாம் வந்து புளியர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கடவுள் மாதிரி, லைக் என்ன நம்ம பூஜை நம்மளுக்கு கூட மஞ்சள் புளியர் பிடிச்சி வைப்போம், மண் புளியர் பிடிச்சி வைப்போம். ஸோ அது மாதிரி ஸோ அந்த புளியரெல்லாம் எடுத்துகிட்டு அது வந்து ஜஸ்ட் இப்படி தொடச்சிட்டு துணியில் சும்மா தொடச்சிட்டு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பெருக்கு வந்து கொட்டிடலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா காட்டேரி அம்மன் பூஜை ப்ரொசீஜரு. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச், பை ஃபார் மை.